திரைக்கு பின்னால் தேர்தலில் நின்று வரவேற்கிற சீன் வரும்போது படம் பார்க்குற ஆடியன்ஸு எப்படி இருக்கிறா மனநிலைன்னு ஒரு டெஸ்ட் பண்ணலாங்கிற இது உள்ளூரை வச்சுருந்துருக்காரு எம்ஜிஆர். கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளானை வகுத்து லட்சுமியோடைய அப்பாவும் இவரும் சேர்ந்து கோடம்பாக்கத்தில் இடம் பார்க்குறாங்க. கலைஞானம் இந்த கதையை மீறி நீ பானுமதியிட்ட சொல்லணும்னார். அங்கே தான் முக்கியமானது. பானுமதினு முழிச்சிட்டேன். அந்த அம்மா பேசும்போதே நல்லா கவனிங்க, மறுபடியும் நீங்கள் எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா இந்த கற்கண்டை தொண்டையில் போட்டுக்கிட்டு பேசுனா அப்படி இருக்கும். கற்கண்டை தூக்கி வாயில் போட்டுக்கோங்க, பேசுங்க, ஒரு சுகம் இருக்கும். அந்த மாதிரி அந்த அம்மா வாய்ஸே நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் அந்த மாதிரி வாய்ஸு. இந்த அம்மா அதுக்கடுத்து ராஜசூல் வச்சுனா சுகமாக இருக்கும் அவங்க வாய்ஸில். கடை கடனு கற்கண்டை உள்ளே போட்டுட்டு போய் அது மாதிரி வான்மொழி வாய்ஸும் பிரமாதமாக இருக்கும். பாட்டு பாடினா அப்படி பாடுவாங்க. நீங்கள் எல்லா பாட்டையும் பாரு, கண்ணிலே இருப்பதுன்னா கண்ணை போடணும் அந்த பாட்டை பாட்டு. ஆக அண்ணம்மா சென்னையிலே நேருமா கண்ணிலே இருப்பது என்ன கண்ணியிலமானே காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானே ஆகாணமா சென்னிலே நேருமா கடல் கலையை போல மறைந்து போக நேருமா கொடி அசைந்தாட பந்த நீங்கி போகுமா. அந்த அம்மாவும் பாடும் நூத்துன்னு போடுவேன் அந்த பாட்டு பாருங்க, பிரமாதமாக பாடுவாங்க. அது இந்த தாய் குண்டாத்துல அது மாதிரி அந்த சொந்தமாக எடுத்த படம் லைலா மஜினி பிரமாதமாக பாடிடுறான். என்ன பாட்டு தெரியுமா? அதெல்லாம் நான் பாடுனா நல்லா இருக்காது. பாட்டையே இன்றைக்கி படத்தையே வருத்துருவீங்க. எப்போது பாடும்போது அப்படியே லைலா மஜினி இருந்தால் பாருங்கள். அப்பளும் இல்லை, நிறையா படங்கள் எடுத்துட்டாங்க இதுக்கடையில். நான் சும்மா உங்களுக்காக சொல்லேன். எப்படி பாட்டுக்குன்னே படம் ஓடும், அப்படியெல்லாம் பாடுவாங்க. அப்படி ஒரு புத்திசாலி, அப்படி ஒரு ரைட்டர், அப்படி ஒரு டைரக்டர் வர அந்த அம்மா இத்தனையும் பண்ணி இருக்கிற நேரம் தான் அவர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு என்னை கூட்டு போகிறார். யார்? ஏறாமையா. இப்போ நான் வந்து காமராஜர் மாதிரி தான் சட்டை போடுவேன். காமராஜர் வந்து கதறு கதர் வேஸ்ட்டு, அவர் செலவை சட்டை போடுவார். நம்ம பொசிஷன் என்னென்னா அன்றாதம் காட்சி, வடை கொடுக்க முடியாது. 10 ரூபா வடை கொடுக்காம ஓடி ஒழிஞ்சுவேன் நான். நான் போய் அந்த அம்மா முன்னே அழுக்கு சட்டையவே திரும்பி திரும்பி துவைச்சி போட்டால் அப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு பழுப்பு நிறமாக இருக்கும் அந்த சட்டை. ஆனால் இந்த கதரே அதாவது ஒரு டேஞ்சர். கதர் போட்டவங்களுக்கு தனியாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், இல்லாட்டி அது தனியாக செலவு பண்ணும், இல்லைன்னா பழுப்பு நிறைய உள்ளே ஏறிடும். அந்த மாதிரி ஒரு கதர் சட்டையவும் கதையை வேஸ்ட்டு போட்டு டேபிள் பானுமதி முன்னால் போய் உட்காந்து இந்த பாமர தமிழில் நான் கதை சொல்ல முடியுமா? அந்தம்மா ஆங்கிலம் பிரமாதமாக பேசுவோம், ஹிந்தி பிரமாதமாக பேசுவோம், தெலுங்கு பிரமாதமாக பேசுவேன், ஆல் லாங்குவேஜ் சரி. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, படத்தையும் பார்த்துட்டேன். இந்த அம்மா முன்னால் எப்படி கதை சொல்கிறது? முத முத நான் சொல்றது ஆகஸ்ட் புரட்சியில் திரைக்கதை பேசினேன். என் கதையை முத முத சொல்கிறது 1961-61 இதான் ஃபஸ்ட் டைம். பானுமதி முன்னால் யாருக்கு அந்த அம்மா கட்டுப்படாது, அவ்வளோ புத்திசாலி, அதனால கட்டுப்படாது. இப்போ என்ன எனக்கு இவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவர் ரொம்ப நல்ல ஒரு தங்கமான குழந்த மாதிரி கதை கட்டுக்கிட்டு இருப்பார் யாரும் அமையாங்கிறவர், அவங்கக்கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டேன். வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு கதை. பானுமதிக்கிட்ட போய் எப்படி கதை சொல்கிறது எப்படின்னு ஒரு கிடினஸ் எனக்கு. என்னை கூட்டு போகிறார். கூட்டுகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு காலையில் போகிறோம். அந்த அம்மா நெல்லூரில் அந்த அம்மாவுக்கு வயல் இருக்குதான், இங்கேருந்து 100 மைல் நெல்லூர். பொதுவாக நீங்கள் தெலுங்கு நடிகர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மைல் சுற்றளவில் தான் எல்லோரும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்ம தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க நல்லா தமிழ் பேசுவாங்க. எல்லோ தெலுங்கு முதல்ல ஆரம்பத்தில் தெலுங்கு ஆர்டிஸ்ட் தாங்க தமிழ்நாட்டில் அதிகம். அதுவும் கதாநாயகி பூரா தெலுங்கில் தான் இருந்து வந்தாங்க முதல்ல. அப்படி வந்தவங்க தான் இவங்களும் பக்கத்து ஊர் தான். நெல்லூரில் அவங்களுக்கு வயல் இருக்குன்னா அதை பார்க்கறதுக்கு காரில் போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க, பிறகு வந்துடுவாங்கன்னு நான் காலையில் போய் பரணி ஸ்டுடியோவில் இப்போ இருக்கேன். அந்த இடம் தான் காத்திருக்கோம். அந்த அம்மா வர்றாரு வர்றான்னு சொல்லி வரலை. சாயந்தரமாக வந்து சேர்ந்தது 5 மணிக்கு. ஏன்னா வயலை போய் பார்க்க போயிருக்கோம், அறுவடைக்கோ என்னமோ நமக்கு தெரியாது. சொந்த வயல் அங்கே நெல்லூரில் இருக்குது. பார்த்துட்டு வந்தவுடனே ஹஸ்பண்டு முதல்ல ராமகிருஷ்ணா எங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஹஸ்பண்டு இவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சார் ராமையா. அவரும் ரொம்ப மரியாதை கொடுத்து ஃபாதர் மாதிரி போய் வந்துடும், பானு வந்துடும், பானு வந்துடும், வந்தோடனே நீங்கள் கதை சொல்ல ராமகிருஷ்ணா கிட்ட கதை சொல்லக்கூடாது. உனக்கு ஹஸ்பண்டு தானே, ஆ அந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஹஸ்பண்டு டைரக்ஷன் ஒன்லி, குடும்ப நிர்வாகம் பண்ணிக்கலாம். கதைக்காரனுக்கு பூரா பானுமதி கேட்கணும் அவங்க படத்துக்கும். அந்த மாதிரி ஒரு புத்திசாலி. அதுக்காக சொல்லு அவரே பானு வந்தோடனே அவர்கிட்ட கதை சொல்லுங்களேன்ட்டா. இவர்தான் டைரக்ஷன் போட சொல்லு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யார்? ராமகிருஷ்ணாவே.
பரமதி பூஜனை. கதை சொல்கிறது மட்டும் முதல் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள், அவள் ஓகே பண்ணாத்தே அப்படிங்கிற மாதிரி சேட்டை காட்டிட்டாரு. இப்போ இன்னும் ராமகிருஷ்ணன் என்கிட்ட கதை கேட்குறேன், உட்காந்துருக்கேன் பானுமதி வெளியே 5 மணிக்கு வந்துச்சு. உடனே யார் ராமகிருஷ்ணன் ஓடி தெலுங்கில் பேசினார், இந்த மாதிரி ராமையாக்காரர் வந்திருக்காரு, ஒரு ரைட்டரை கூப்பிட்டு வந்திருக்காரு, நீ கதையை ஓகே பண்ணாதே அவர் படம் எடுப்பாராம் அப்படின்னு சொன்ன உடனே அந்தம்மா 100 மைல் போய் 100 மைல் வந்தால் இப்போ ரோடு பரவாயில்லை, முன்னெல்லாம் பார்த்தா நெல்லூருக்கு போனால் மேடு இறங்கின மாதிரி மேடு மண் தரையே அப்படி இருக்கும், மண் ரோடுகள் ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடாக இருந்துச்சு அந்த காலத்தில், இப்போ நல்லா ஆகிப்போச்சு. அதில் போயிட்டு வர்றது அவ்வளோ களைப்பாக இருக்கும். அந்தம்மா வந்து டபான ரூமில் போய் சோஃபா செட்டு உட்காந்து அவாடான்னு சாஞ்சிச்சு. நான் வெளியில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் போய் சொல்கிறார், தெலுங்கில் அந்த அம்மா சொல்லு, நான் ரொம்ப களைப்பாக வந்திருக்கேன், இப்போ எப்படி நான் கதை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுது. எது ஹஸ்பண்ட்கிட்ட அவர் சொல்கிறாரு, ராமையாக்கார் வந்திருக்கிறது. ராமையாக்காரன் யார், இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு பெரிய எதிர்ப்பத்தில், எதிர்ப்பு இருந்த காலத்தில் அவர் வந்திருக்காருன்னு ரியாக்ஷனோடு சொல்கிறாரு. அது நாளைக்குன்னு சொல்லிவிடாத அப்படிங்கிறாரு. சரி வர சொல்லுங்க அப்படின்றச்சு யார் பானுமதியமா. சரிட்டு என்ன யோ நீங்கள் கதை சொன்னீங்க. இப்போ ராமையா பக்கத்து ரூம்லேயே உட்காந்துக்கிட்டாரு. என்ன அவர் ராமையாக்காரரும் அவர் ராமகிருஷ்ணாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையை மட்டும் அந்த கூண்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க, ஆடு மாதிரி நான் போகிறேன். அந்த போக அந்த கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு சாஞ்சி விட்டு உட்காந்துக்கோ. பார்த்தாலே ஏன்னா சினிமா நடிகர்கிட்டலாம் அந்த காலத்தில் கதை சொல்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் தைரியம் கிடையாது. 62லாம் நான் ஒரு பாமரை தமிழில் தான் பேச முடியும், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் கதை கேட்க ஆரம்பித்தா அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன், அது வேறு. கேட்க ஆள் வேணுமே. இப்போ பெரிய ஸ்டாருக்கிட்ட போய் கதை சொல்கிறேன், இப்படி போய் உட்காந்தேன். என்னை இப்படி பார்த்துச்சு மேலே எங்களே அழுக்கு வேஸ்ட்டு, அழுக்கு வேஸ்ட் தான் அந்த பழுப்பு ஏறி போன வேஸ்ட்டு, துவைச்சது தான் சட்டையை பார்த்துச்சு விட்டு பார்த்து. என்ன கதை சொல்ல போகிறீங்க அப்படிச்சு. நம்ம ஒரு வண்டிக்காரர் வாழ்க்கையை பற்றியும் ரொம்ப டயர்டாக இருக்கு, கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்கிறீங்களா அப்படிச்சு. சொல்கிறேம்மா சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த சோபா சேரில் ரெண்டு பக்கமும் கையை வச்சு அப்படி சாஞ்சுக்கிட்டாங்க. நான் முனி சேரில் வந்து உட்காந்து கதையை ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல கொஞ்சம் நடுக்க இருந்துக்கிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் உள்ளூர ஒரு வேர்வையும் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா பேசாமல் இருந்துச்சு. ஒரு 10 சீனுக்கு அப்புறம் இப்படி படுத்து இப்படி சாஞ்சிக்கிட்டு கட்டமா அப்படி வந்துச்சு. நான் கதை சொல்கிறத கூர்ந்து பார்த்துச்சு. ஆஹோ அந்த அம்மாவுக்கு கதை பிடிச்சி போச்சு பொண்ணு. அப்புறம் அள்ளி விட்டுட்டேன், பட்ட 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 கதையை அள்ளி விட்டேன் பாருங்கள். ரசிக்க ஆரம்பிச்சுட்டா நான் பிடிச்சிக்கிடுவேன், ரசிக்கலைன்னா அவ்வளோதான் கெடுத்துருவேன், கதையவே கெடுத்துருவேன், சொல்ல வராது. ரசிக்கணும் என் கதையை சொல்லிட்டா ஓஹோன்னு போவேன். போட்ட முன்னுக்கு வர வர பட்டம் கதையை அடித்து முடிச்ச பாருங்கள் குட் அப்படின்னுச்சு. முதல் இருந்ததுக்கும் குட் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆஹா ஏதோ நமக்கு சொல்லுது குட் சொல்லுது என்னடான்ட்டு அதுக்கப்புறம் ஹூ இஸ் காமெடி அப்படின்னுச்சு. என்ன கேட்குன்னு புரியலை, இங்கிலீஷில் எனக்கு புரியலை, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலான்ட்டு ஒரே நமக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது, சொல்கிறதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நான் வேறு என்ன செய்யுதுங்க அந்த வயசில் அந்த பாமர தமிழை பேசிக்காது நல்லா இருக்கு அப்படின்னு. ரமையா காரும் கூப்பிடுங்க அப்படின்னா வந்தார். என்று அவர் வந்தோடனே எந்திரிச்சிருச்சு, ஏன்னா அவர் குரு இல்லை, அவர் படத்தை நடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சவர், நல்லா இருக்கு கதை, இது எடுங்க அப்படின்ட்டு. அப்பாடா எனக்கு அப்பா பானுமதி இதை தான் முத முத நல்லா கவனிங்க. முத முத நான் என்ன இப்போ ஆகஸ்ட் புரட்சி வந்து 60ல் நான் எழுதுனேன், திறக்காத வசனம் தான் அது, பாதிலேயே நின்று போச்சு. ராஜகுமார் நடித்து அவரும் போயிட்டார் கன்னடத்துக்கு. நான் கதை வசனம் சொல்கிறது முத முத பானுமதி அம்மாட்ட தான் நான் சொன்னேன், மரியாதைக்குரியவங்க. கதை சொன்ன நான் அவர் நிறையா படமெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க படத்தை. இவங்க குட் சொல்லிட்டாங்க, எனக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலேயே நம்ம கதை தானா, நம்ம கதையை தான் சொன்னோமான்னு தடுமாறிருக்கேன். அப்போ நான் வரட்டுமான்மேன். வாங்க அப்பப்போ உங்களுக்கு எதாவது டவுட் வந்தால் என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், கூட கதை நல்லாயிருக்கு, நீங்கள் இதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். உடனே கூட அப்பப்போ நடக்கிறதுல எங்கள் அண்ணனுக்கு தெரிவிப்பேன், ஏன்னா அவர் தான் ரெண்டு ஒரு அப்பப்போ 5 10 எனக்கு செலவுக்கு அனுப்புவார். எங்கள் ஊர் கிராமத்தில் இருந்து வேறு யாரும் எனக்கு தெரியாது. சாப்பாடுக்கு இல்லைன்னா அவர் தான் 5 ரூபா அனுப்பிச்சுருவார், அந்த 5 வச்சு ஒரு 10 நாள் பொழுதுபோக்கு, 10 நாள் சாப்பாடு செலவுக்கு.
அவருக்கு ஒரு நேரம் லெட்டர் எழுதி பானுமதியை மட்டும்னாங்க கதை சொல்லிட்டேன். பானுமதி அம்மாவை பார்த்தேன்னு சொன்னாலும் எங்கள் ஊரில் வேட்டு வச்சு விழா கொண்டாடுவாங்க அந்த காலத்தில். அப்படிங்க சினிமா நடிகை பார்த்துட்டோம்னு சொன்னாலே ஊரில் வந்து வேட்டு வச்சு விழா கொண்டாடுவேன். அன்றைக்கி அப்படி தெரிஞ்சு இன்றைக்கி 10 படம் வச்சவங்க கூட பாண்டிய விஜயில் பண்ண இந்த வர பாரு இவன் தான் அந்த படத்தை நடித்தவனாங்கிறான். இன்றைக்கி நேரம் எல்லாம் மாறி போச்சு. 10 படத்தை நடித்த ஹீரோ கூட அதோ பாரம்பரியம் அவன்தே அந்த ஹீரோ அப்படிங்க அப்படி ஆகிப்போச்சு. அன்றைக்கி நடிகரை பார்த்தோம்னு சொன்னாலே ஊரை விழா கொண்டாடு பார்த்துட்டேப்பா. ஏன்னா எது தெய்வம் மாதிரி நடிகரை பார்க்குது. அந்த காலத்தில் அப்படித்தே இருந்தது. அது மாதிரி எங்கள் அண்ணனுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். அவருக்கு பெரிய மகிழ்ச்சி, பயங்கரமான மகிழ்ச்சி. உடனே லெட்டர் பதில் வந்துருச்சு, டேய் அந்த இடத்த விட்டுறாத, பானுமதி அம்மாவை பிடிச்சிக்க, அது மூலியமாக முன்னுக்கு வாடா, அவர் வேறு. சரி ரைட் ஓகே, எல்லாம் முடிஞ்சு வச்சா இப்போ எஸ்எஸ்ஆருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டார். அவர் தான் ஹீரோ. வண்டிக்காரன் ரெண்டு பேர் சொன்னேன்ல, ஒரு வண்டிக்காரன் பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறான், ஒரு வண்டிக்காரன் போட படித்து கழிச்சா வண்டி தெரியலன்னா தினம் 50 பைசாலாம் இப்போ வரலாம், 60 ரூபான்னு பேர். அது அந்த மாதிரி அது மிச்சம் அதை வச்சு நான் ஒரு குடிசை வாங்கிக்கிறேன்னு எம்ஆர் ராதா கேள்வி பண்ணுவார். அந்த கதை அதான் அந்த காலத்தில். அதில் வந்து படிப்பு எவ்வளோ முக்கியம்னு ஒரு வண்டிக்காரன் கூட அக்கறை எடுத்து படிக்க வைக்கிறாங்கிறது தான் கதை. அவ்வளோதான் நான் சொன்னேன். அப்புறம் டீட்டெயிலுக்கெல்லாம் நான் போகலை. அந்த மாதிரி சூழ்நிலை வரல, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. எஸ்எஸ்ஆருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொல்கிறாரு. எஸ்யூசிபாவுக்கு போய் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவாடி. எம்ஆர் தான் அப்போ தான் அப் கம்மிங்கில் வந்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்காரு. 60 அவருக்கு கொடுத்துட்டேன்ட்டார். இன்னும் ஒரு கதாநாயகத்தை அப்படி அப்படியே மேல் வந்த வரையாக பேசிக்கிட்டே இருக்காரு. மெயின் ஆர்டிஸ்ட்டு 3 புக் பண்ணியாச்சு. இப்போ தஞ்சாவூரில் அவர் கிராமத்தில் அறுவடை ஸ்டார்ட் ஆச்சு. நெல் அறுவடை ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு கிராமமே 100 அதனால் வேலி கணக்கு தான் அந்த ஊரில். அது வந்து ஒரு வாரம் நடக்குமா, அவ்வளோ பெரிய நல்லா. அவங்க அப்பாவை வச்சு செம்பாச்சி வச்சுருப்போன்னு நான் சொன்னேன் இல்லை, பையனை லண்டனில் படிக்க வச்சாருன்னா எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில். கப்பல்லேருந்தே போகணும், அப்போல்லாம் ஃப்ளைட் கிடையாது, கப்பல்லே போகணும், கப்பல்லே வந்து ஒரு படிச்சுட்டு வந்தவர் காந்தியெல்லாம் அப்படித்தான். அது ஒரு பெருசு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விவசாயாச்சு, குடும்பத்தில் பிறந்தவராச்சா. இந்த நிலங்கள்லாம் அப்படியே இருக்குது. அது அறுவடை டயத்தில் போய் இவங்க அங்கே உட்காந்து அறுவடை முடிஞ்சு எல்லாருக்கும் கூலி எல்லாம் கொடுத்துட்டு அந்த நெல்லை அங்கேயே விற்றுருவாங்க. விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வருவாங்க. இதுதான் விவசாய குடும்பத்தில் வசதி உள்ளவங்க செஞ்ச அந்த காலத்தில் செஞ்ச ஒரு இது. இப்போ அறுவடைக்கு நெல் ரெடியாக இருக்கு, லேட் பண்ணால் நெல் தானாக உதிர்ந்துடும். இப்போ ஏன் மேட்ரு ஓவர், கதை சொல்லியாச்சு, படம் எடுக்க வேண்டியதுதான். நடிகர்களுக்கெல்லாம் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. டப்புனு ஒரு கார் வச்சுருந்தார், லேண்ட் மாஸ்டர் இன்னொரு கார், அதுலேயே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி மகன் வேறு யாரோ ஒருத்த காரை ஓட்டுறாங்க. இவர் இருக்கார், ஃபேமிலியே போகுது எங்கள் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் அவர் கிராமத்துக்கு. நான் நின்றுக்கிட்டே இருக்கேன், அவர் வீட்டு முன்னால் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டாங்க. பூட்டினோடனே நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். என்னை இப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்த ஒரு கலைஞானிங்கவா அப்படின்னாரு. என்னையா அண்ணே, உனக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்கலையில அப்படியே சிரித்தேன். அப்படியே கொடுக்கலையில கரெக்டே. நான் கதை எப்படியாவது ஓகே ஆக ஓகே அப்படியே இருந்தேன். ஓகே ஆனோன்னு ஆர்டிஸ்ட்கிட்ட போனேன், ஒன்றே விட்டுட்டேன் இல்லையா. ஏன்னா அந்த வீட்டில் பிள்ளை மாதிரி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். போனால் மத்தியானம் சாப்பாடு அங்கேதான், மற்ற காலை மத்தியானம் வீட்டுக்கு வந்துவேன். போனால் அங்கே தான் இருப்பேன், மத்தியானம் மட்டும் சாப்பாடு போய் சாப்பிட்டு வந்தேன். அதனால் அந்த வீட்டு பிள்ளையாக இருந்ததுனால என்னை அவர் குடும்பத்தில் ஒரு ஆளாக ஆச்சுக்கிட்டாரு. அட்வான்ஸ் கொடுக்குறது ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டு கொடுக்கலையா அப்படிங்கிறத மெதுவாக சொன்னேன். சரி ஒன்று சரி, இருந்த பணத்தெல்லாம் அங்கங்கே கொடுத்துட்டேன், அட்வான்ஸ் இருந்தேன். இப்போ உனக்கு கொடுக்குற நிலையில் இப்போ என் பாக்கெட்டில் கொஞ்சம் தான் பணம் இருக்குது, ஒன்று செய்கிறேன் கலைஞானமா சொல்லுங்கள். ஊருக்கு போன உடனே ஒரு மூட்டை நெல் அனுப்புகிறேன், வாங்கிக்க அப்படின்ட்டு. சரிங்க, கார் போயிடுச்சு. சொன்னபடியே காரணீஸ்வரங்கோள் கோயிலில் 40 வீட்டுக்கு ஒரு மூட்டை நெல் போய் பகல் போன உடனே அனுப்பிச்சிட்டார். மறுநாள் சாயந்தரம் லாரியில் வந்து, யார் கலைஞானம், யார் கலைஞானங்கிறா, என்னென்ன நெல் வந்திருக்கங்க என்ன. நான் இதை எதிர்பார்க்க சொன்னாரே தவிர என்ன ஒரு மூட்டை நெல் நான் கண்ணில் கூட பார்த்ததில்ல. எங்கள் ஊர் அந்த மாதிரி ஊர், எங்கள் ஊரில் நெல்லெல்லாம் விளையாது. கேப்ப சொல்லுந்தேன், இன்னொரு மூட்டை நெல் வந்து உனக்கு ஒரு மூட்டை நெல் வந்திருக்குங்கண்ணே, உனக்கு புரியதே. டப்பான் எங்கே வைக்கணும்னு தூக்கி கொண்டு வந்து வச்சானே, படமெல்லாம் அவரே கட்டிட்டார். கொண்டு வந்து எங்கள் வீட்டு சின்ன ரூமு, ஒரு 10x10, அதில் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டான். இப்போ வீட்டில் அந்த நெல் ஒரு மூட்டை ஆள் மாதிரி உட்காந்துருச்சு ஜம்முன்னு.
இப்போ இது என்ன சென்று இதை அரைக்கணும், அரைச்சி வீட்டுக்கு அரிசி யூஸ் ஆகும். எனக்கு வேண்டிய ஒருத்தன் பக்கத்தில் மளிகை கடை வச்சுருந்தேன், அவன் சினிமா டேஸ்ட் உள்ளவன். அந்த காலத்தில் சினிமாவில் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் தெரியுமா அந்த காலத்தில். அது மாதிரி நான் கம்பெனிகளில் போய் வேலை கதை சொல்கிறேன்னு சொன்னோன்னா எனக்கு ரெண்டு மூணு பேர் நண்பர் ஆகிட்டோம். அப்படியே இருந்துச்சு சார், போனத்தில் கதை ஓகே ஆச்சார் சார், எங்களெல்லாம் கவனிக்க சார் பண்ணுங்க. அந்த மாதிரி சினிமா எப்போதும் மாயை தான். அப்படி ஒரு மளிகை கடைக்காரர் ராஜன் பேர், ஏன் ஒரு வீட்டு நெல்லை கொண்டாந்து இறக்கிட்டாங்க என்ன செய்யணும் தெரியலையே. அது ஒன்றும் இல்லை சார், அது அதை அரைச்சி நீங்கள் இதை வச்சுக்கலாம் சார், அதெல்லாம் வேக வச்சு அரைச்செல்லாம் கட்டுப்படியாக சார், அதை வேக வைக்கிறது காப்பிடலாம் பச்சரி சார் அதை அரைச்சிருக்கு சார். சரிட்டு எங்கே ரைஸ் மில்லுன்னு போய் தேடினா அது ரொம்ப நேயர்கள்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம், மாவு அரைக்கிறது மிளகாய் அரைக்கிறது சிட்டிக்குள்ளே அலவுடு, நல்லா கவனிங்க, நெல் சிட்டிக்குள்ளே அரைக்கவே கூடாது. அப்புறம் எது அப்போ இந்த ஒரு மூட்டை நெல் செய்யுது அப்படி விதை மாதிரி வச்சுருந்ததா இல்லைங்க. ஒரு இடம் இருக்குங்கண்ணா, எங்கண்ணா திருவாமூரி தாண்டி போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய தோப்பு இருக்குது, அந்த தோப்பில் தாங்க நெல்லெல்லாம் அரைக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கலன்னு அது அந்த காலத்தில் ஆயில் மிஷினதே ஓடும், மின்சாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே இம்ப்ரூவ் ஆச்சு. அது டம்மு 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 டம்முங்க, அப்புறம் ரைஸ் அரைக்கும் போது வேறு ஐயின்னு ஒரு சவுண்டு கட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால் நாட்டு அளவுடுன்னு வெள்ளக்காரங்காலத்தில் போட்ட சட்டம் நெல் ஊருக்குள்ளே அரைக்கக்கூடாது, அவுட் ஆஃப் ஏரியாவில் நெல் மூட்டை மாட்டே அதெல்லாம் லாரி கணக்கில் அரைப்பாங்க, அதெல்லாம் வெளியில் தான். அது வேறு சம்பாதி இந்த ஒரு மூட்டையை வந்து நான் என்ன பண்ணேன், அதான் அங்கே திருவாமூரி தாண்டி போகணும்னா ஒரு மைல் ஒரு கிட்டத்தட்ட போனோம்னா லெஃப்ட்டில் போனால் ஒரு பெரிய தோட்டம் தெரியும், பசேன்னு தெரியும், அங்கே தாங்க நெல் அரைக்கிறான்ட்டா. இப்போ நான் அந்த பக்கமெல்லாம் போனது இல்லை, இப்போ என்ன செய்யுது அவனு. அந்த கடைக்காரன் மளிகை கடை எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணேன் சார், நான் ஏற்பாடு பண்ணது ஒரு வண்டிக்காரனை கூட்டு வந்தான், வண்டி கட்ட வண்டிக்காரன் கைவண்டி. இந்தப்போ அவர் ஒரு மூட்டை நெல் உங்ககிட்ட கொடுப்பார், நீ போய் அந்த திருவாமலையை தாண்டோன்னு ஒரு தோப்பு இருக்காமல் அங்கே அரைக்கிற இடம் எனக்கு தெரியும் சார்ன்ட்டா, ஒரே வேறு இல்லை போ உறவனுக்கு நான் தரேன் பணம், என் கடையில் வந்து மளிகை கடை வாங்கி தரேன், அவர்கிட்ட கேட்காத நீ போய் அதை அரைச்சி அவர் கையில் கொடுக்க வேண்டிய உன் பொறுப்பு. சரி சார் அப்படின்னு மூட்டை தூக்கி போட்டேன், எங்கள் வண்டியில் போட்டாச்சு, வண்டி வீட்டுமெல்லாம் நிற்குது கை வண்டி. எதுவும் எங்கிட்ட காதை கடிச்சார், யார் ராஜனுங்கிற நண்பன் சார், இவன் மூட்டையோடு ஓடி போயிட்டான், நமக்கு கேரண்டி இல்லை சார். அப்படி என்ன சொன்ன, எதுக்கு நீங்களும் வண்டி கூட போகுது சார், அரைச்சிட்டு கூட வந்துருக்கு சார், ஏன்னா இருந்திருந்தும் உங்களுக்கு ஒரு மூட்டை நெல் வந்திருக்கு, இவங்க ஓடிட்டான். அப்புறம் இவனும் தெரியும் இவனுக்கு இவனே எனக்கு அறகுறதே பழக்கன்ட்டார். எப்போ அடையார் ரூட்டில் போகணும் திருவாமியூர், திருவாமி தாண்டி ஒரு மைல் கிட்டத்தட்ட முக்கால் மைல் லெஃப்டில்ன்றார், வேறு வழி இல்லை வண்டி பின்னாலேயே நான் போகிறேன். அடையாரில் ஒரு தேட்டர் இருக்குது இன்றைக்கி, அந்த தேட்டர் அந்த தேட்டர் வரையில் தார் ரோடு நல்லா கவனிங்க, 62-61 தார் ரோடு அது ஜெயந்தி தேட்டர் ஒன்று இருக்குது அடையாரில் அங்கே வரலாம் தார். அதுக்கப்புறம் திருவாமூர் நீங்கள் போகணுமுன்னா மண் ரோடு முழுக்க முழுக்க மண் ரோடு, களிமண் ரோடு வேறு, மழை பெஞ்சால் சத சத சதன் இருக்கணும் அந்த மாதிரி ரோடு, அதுக்குள்ளே இறங்கி வண்டி எடுத்துகிட்டு போகணும். கையை கட்டிட்டு பின்னாடியே போனேன், எங்கே அடையாறு தாண்டது வரல, நடந்தே போகிறேன். மயிலாப்பூர் எங்கே இருக்குது, அடையாறு எங்கே இருக்குது, இல்லை நெல் திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும்னு, அதுக்கு நெல் மூட்டையை கொடுத்துட்டு அரிசி எனக்கு வரணும்லன்னு போகிறேன் அவன் சொன்னான். நின்று போனால் ரெண்டு மேடு வெள்ளத்தில் இறங்குச்சு வண்டி, டபக்கு டபக்குன்னு மாட்டிக்கிடுச்சு சார் அப்படின்னு, என்னண்ணா கொஞ்சம் தள்ளிவிடியா அப்படின்னா தள்ளிவிடுவா, அது வீல் உள்ளே இறங்கிக்கிறதுக்கு சேர்த்துல கொஞ்சம் தள்ளிவிடு அப்படின்னா, அதிகாரமாக சொல்கிறேன் என்ன செய்ய, தள்ளிவிட மாட்டேன்னா இதுக்கு தாங்க சார் உங்கள்கிட்டலாம் நான் வரமாட்டேங்கிறதுன்னு ஏதாவது சொல்லிடுவா. வண்டியை தள்ளி விட்டு மாதிரி தம் பிடிச்சி கிழிச்சு கூட தள்ளி விட்டேன், தள்ளி விட்டால் எவ்வளோ தோளெல்லாம் கொடுத்து சில இடங்கள் எடுத்துக்கிட்டு தள்ளி கிள்ளி விட்டு, கடவுளே எனக்கு அட்வான்ஸு இது அட்வான்ஸு, யாரு நெல்லுக்கு நான் கதை விற்றுருக்கணுங்க அட்வான்ஸ், கடவுளே இப்படிலாம் எனக்கு ஒரு சோதனை வருவனா அப்படி நெல்லுக்காக நான் கதை விற்றேன் அப்படி. அவரும் நல்ல முயற்சி, அது வேறு நமக்கு நேரம் பாருங்கள், சிறந்து தோளக்கீழே பிடிச்சி வண்டியை தள்ளிக்கிட்டே போய் அந்த இந்தானே அங்கே போய் சேர்த்துட்டோம்.
தள்ளிக்கிட்டே போனேன் வண்டியை. போனால் அந்த வயலுக்குள்ளே இறங்குது, ஒரு சின்ன வயல், அதுலேயும் மேடு பள்ளத்தில் போட்டு தள்ளி கிள்ளி போய் என் பாதி உயிர் போயிடுச்சு. ஏன்னா வண்டி தள்ளி எனக்கு பழக்கம் இல்லைங்கிறது ஒன்று. அந்த ஏரியை அப்படி கொண்டுக்குள்ளேயும் குழி மாற்றிக்குள்ளேயும் வயலுக்குள்ளேயும் போதுன்னு போய் எனக்கு காசு கொடுத்து விட்டேன். யாரையும் என் ஃப்ரெண்டு இவ்வளோதான் சார் இருக்கும், இதுக்குள்ளதான் சார் அறுப்பாங்க. அவர் திருநெல்வேலியில் வெளியிலேருந்து வந்தவர், அவரும் அந்த பக்கத்து கிராமத்துலேருந்து வந்தவர் தான். சேர்ந்து போட்டு அந்த நெல்லுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டேன். இவன் கொடுத்து விட்டான்ல என்னுடைய ஃப்ரெண்டு, கொடுத்து பார்த்தா இப்போ சன் செட்டேட் ஆகுது. காலையில் நம்ம போனவன் டீ கூட கொடுக்கல. ஏன் கொடுக்கல டீனா, டீ அவன் கொடுத்துருக்க பணத்தில் தான் நான் அரவிக்கு கொடுக்கணும். டீ குடித்ததுனால அங்கே சார் பணம் குறையுதுன்ட்டான்னா அரைக்கிறவன், திரும்பி மூட்டை எடுத்துட்டு நான் திரும்பி வரணுமே, நான் டீயே குடிக்க டீயே குடிக்கலை. அவனு என்ன டீ வேணுமான்னு கூட கேட்கலை, துட்டு குறைஞ்சி போச்சுன்னா அது என்ன எவ்வளோன்னு எனக்கே தெரியாது, நான் என்ன பண்ணுறது. சரின்ட்டு பொண்ணை நல்ல வேலை நான் தப்பிச்சுக்கிட்டேன். இவ்வளோ கொடுத்தாருண்ணே கொஞ்சம் காசு மிஞ்சுது, இது காசுன்னா நான் அரை ரூபா முக்கால் ரூபா அப்படி மிஞ்சோம், அப்படிலாம் ரூபா கணக்கு தான். சரின்ட்டு வந்து திரும்பி ரிட்டன் ஆகிறோம், அரைச்சாச்சு, அரிசி அதில் போட்டாச்சு. அப்புறம் தான் அந்த பகல் பூரா பட்டினி, சாயந்தரம் அடையாருக்கு வந்து அவனும் நான் டீ சாப்பிட்டோம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் காசு வத்துபடி ஆகாது. அப்படியே அப்புறம் இப்போ நடந்தே வீட்டுக்கு வந்தால் இருட்டாகி போச்சு. காலையில் போய் நெல் அரைச்சிட்டு வண்டி போட்டு திரும்பி வந்து வீடுச்சா பாதி உயிர் போச்சு எனக்கு. ஏண்டா இந்த நமக்கு சிரமம்ல, இந்த நெல்லே அரிசியே வேண்டாண்டாங்க மாதிரி வீட்டில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. வந்து அரை முட்டை நெல் அரிசி, அரை முட்டையும் கொஞ்சம் அரைச்சிட்டா குறையும்ல, அரை முட்டையும் கம்மியாக தெரிஞ்சு குறைஞ்ச உடனே இப்போ வந்துட்டேன். யார், மளிகை கடைக்காரன் வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னால் வச்சுருக்கேன். சார் இவனுக்கு வாடகை இவ்வளவு, உங்களுக்கு அரைக்கிறது இவ்வளோ கொடுத்தேன் இல்லை, இதனுடைய விலை இவ்வளோ இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கல, இதுக்கு பேர் அரிசி எடுத்துக்கிட்டேன்னு. அந்த அரை முட்டைக்குலேருந்து அதில் பாதி வண்டி வாடகைக்கு, அரவை கொல்லி கொடுத்ததுக்கு அதிலே பாதி போயிடுச்சு. மீதி எனக்கு ஒரு 7-8 படி கூட இருக்காதுங்க, இவ்வளோ அரிசி தான் மிச்சம் கூலி. இதுக்கு ஏன் பேசாமல் இருந்துக்கலாமே. ஆனால் அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கும் அது பெரிய காமதேனு குடிச்ச மாதிரி, இவ்வளோ வரிசையே நாங்கள்லாம் பார்த்ததில்லை. அப்பப்போ அரைப்படி அரிசி வாங்கி சோறு காய்ச்சோம், அவ்வளோதான். இவ்வளோ வரிசைனா ஒரு வாரத்தும் 10 நாளைக்கு வரும்ல, கிட்டத்தட்ட 4 படி இருக்கும். மீதெல்லாம் அவன் அந்த கொடுத்த காசுக்கும் வண்டி காசுக்கும் அளந்து அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் வண்டிக்கெல்லாம் அவன் தான் கொடுத்துட்டான், அரவைக்கும் வந்தான் கொடுத்து விட்டான். சொன்னால் கூட ஹெல்ப் பண்ணான், இல்லைன்னா அப்படியே தான் நடந்திருக்கான். சரி இந்த அரிசியாவது மிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி அந்த அரிசி வச்சு ஒரு மாதம் 2 மாதம் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் செஞ்சு 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 சாப்பிட்டு முடித்தோம். திரும்பி வந்தார், அவருக்கு போன இடத்துல ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம், விவசாய பிரச்சனை, அறுவடைக்கு போன இடத்துல 2 மாதம் அங்கேயே தங்கிட்டார். இதான் பிரச்சனை அப்பப்போ வருமே, அப்படிலாம் கம்யூனிஸ்ட் தான் வளர ஸ்டேஜ். 2 மாதம் கழித்து வந்தார். போனேன், கலைஞானா இப்போ இந்த சுடிய கேஸு ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, அதனால் மார்வாடி நம்மளை ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய ஸ்டுடியோ தான் சொன்னல, கோடம்பாக்கத்தில் முத ஸ்டுடியோ ஆரம்பித்தது ஸ்டார் கம்பெயின்ஸ் ராமேன ஒரு பேர். பாதி படத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணம், பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு காரணத்தினால பானுமதியை சொல்லியிருக்காங்க, நான் பாதிக்கு மேலே வேற ஒரு கதாநாயகியை போட்டுக்கோங்களேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே சக்கரமணி என்ன பண்ணார், கூப்பிட்டு யார் எங்கள் முதலாளியே சுந்தராமையர் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னார். படம் எடுத்து நஷ்டப்பட்ட ப்ரொடியூசர்களில் மகாலிங்க ஒன்று, எம் கே தேராத பாதர் ஒன்று, இதெல்லாம் நான் பின்னாடி தேராத பாதர் சொல்கிறேன். திரைக்கு பின்னால்.